ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகா சமையல். இன்னைக்கு நம்ம விகா சமையலில் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான வடை எப்படி செய்யணும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்த வடை செய்ய 200 கிராம் உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வந்துட்டேன். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் இப்போ கிரைண்டரில் அரைச்சிட்டு வந்துடணும். உளுந்த மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து கலக்கிடுவோம். பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கியிருக்கேன். 1 துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு கட்டிட வேண்டியதுதான். வடை என்ன சூடு வந்துச்சான்னு பார்த்துக்கலாம். சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு ஒரு உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ரவுண்டாக வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு ஒட்டை, பெரிய ஒட்டையை போட்டு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லா வடையும் தட்டி போட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் எல்லா வடையும் வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லாயிருக்கா? வெங்காயம் தேவைன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வடை வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. எண்ணெயே குடிக்கல. இங்கே பாருங்கள், எண்ணெயே இல்லை. நீங்கள் பாருங்கள், உள்ளார இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. மேலே வந்து முருகலாக இருக்குது. இதே மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு சேர்த்தா கூட நம்ம உளுந்தோட வாசனை இல்லாமையே போயிடும். முடிஞ்ச வரைக்கும் கெட்டியமாகவே மாவு அரைச்சி வடை தட்டுங்க. வடை ரெடியாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.